Hi friends, good evening. நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 15/4/2019 வாரத்தோட முதல் நாள் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக்கான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்கள் மற்ற ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 11690 அப்படிங்கிற லெவலில் 46 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 11700 டச் பண்ணிவிட்டு அகெயின் 11690 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது பாசிட்டிவாக இருந்தாலும் 11700க்கு மேலே போகாதது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 30 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 20 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 இன்றைக்கி ட்ரேட் ஆன பங்குகளில் டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ஒரு 7% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 16 ரூபாய் ஏறியிருக்கு. டிசிஎஸ் 4.5% மேலே ஏறியிருக்கு. கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், கோட்டாக் பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, சிப்லா, விப்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பாரதி ஏர்டெல், ஹெச்சிஎல் டெக், டெக்மா கேந்திரா, ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம், பஜாஜ் ஆட்டோ, எம்என்டம், இண்டஸ்டன் பேங்க், வேதாந்தா, என்டிபிசி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட், அத்தானி போர்ட்ஸ், பிரிட்டானியா, யூபிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐ பேங்க், மாருதி, ஹிந்துஸ்தான் லிவர் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஐடிசி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ், எல்டி, ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், டாக்டர் ரெட்டி, ஏஷியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி, ஜி என்டர்டெயின்மெண்ட், டைட்டன், பிபிசிஎல், ஓஎன்ஜிசி, ஐஓசி, எஸ் பேங்க், கேயில், சன்ஃபார்மா, இன்ஃப்ராடெல், இன்ஃபி, இந்த பங்குகள் எல்லாமே இறங்கியிருக்கு. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டைசஸ் அண்ட் செக்டர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டைசஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50, நிஃப்டி 100, ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டர் 165 புள்ளிகளுக்கு மேலே ஏறி 30104 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் இன்றைக்கி நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி எனர்ஜி மட்டும் 55 புள்ளிகள் கிட்ட டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து முக்கியமாக இன்றைக்கி வந்து ரிலையன்ஸு, ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், ஐஓசி, கெயில், ஹின் பெட்ரோ, டாடா பவர் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆனது நிஃப்டி எனர்ஜியோட டவுனுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. மற்றபடி என்டிபிசி, பவர் கிரிட், ரிலையன்ஸ், இன்ஃப்ரா எல்லாமே வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கேண்டில் வைஸில் நம்ம பார்த்தோன்னா நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி 11664 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11648 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 11704 வரைக்கும் போயிட்டு 11690 ஒரு புல்லிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 29984க்கு ஓப்பன் ஆகி 30162 அப்படிங்கிற ஹை வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி டே லோவான 29933 கட் பண்ணாமல் 30104க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 38805க்கு ஓப்பன் ஆகி 38974 வரைக்கும் ஹை போயிட்டு 38783 அப்படிங்கிற லோ லெவலை பிரேக் பண்ணாமல் 38905 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவான கேண்டிலேயே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள், 1454 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1129 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 184 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவாக போனதுக்கு முக்கிய காரணமாக பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார், மெட்டல் செக்டார் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த நிஃப்டியோட ஒரு கன்சாலிடேட்டடான லெவல் அந்த 11650லேருந்து 11700 அப்படிங்கிறத இன்றைக்கி மேலே தாண்டி க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்றைக்கி ஹையர் ஹையு, ஹையர் லோ ரெண்டுமே வந்து ஒரு 2 ட்ரேடிங் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அடுத்தது வந்து 11700 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் புல்
கொண்டு போனாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த ஹையர் லெவலை வந்து தாண்ட விடாமல் பண்ணுது. ஸோ இன்வெஸ்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரிகர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு முக்கியமான சில ஸ்டாக்ஸ் மட்டும் நல்ல ஒரு பிளண்ட்டியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்ருக்கு, அதை நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 11761 அப்படிங்கிற லெவலில் இருந்து அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்து 12,000 அப்படிங்கிற லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி அதிகமாக கவனிக்கப்பட்ட விப்ரோ ஸ்டாக் வந்து 1.6% வந்து ஹையர் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு 52-week ஹை கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் சார்ட் வந்து இன்னுமே வந்து விப்ரோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். அடுத்து ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் வந்து இன்றைக்கி 3% ஏறி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் டியூப் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து இவங்க புதுசாக அக்யூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியாவில். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் நாளைக்கு கூட கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்து ஷேர்ஸ் ஆஃப் பன்னீர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த பங்கு 3% வந்து ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஹைட்ரோலிக் சிலிண்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஒரு குளோபல் டிமாண்டில் வந்து இவங்க கிளியர் பண்ணியிருக்கிறது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். அடுத்து ஸ்பைஸ் ஜெட்டு 8% ஏறி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு நியூ டைரக்ட் ஃப்ளைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து கோஸ்மா ஃபிலிம்ஸு 10% ஏறி இருக்காங்க. காஸ்ட் பாலிப்ரோபிங் சிபிபி ஃபிலிம் ஃபார் பேக்கேஜிங் அப்ளிகேஷன்ஸ் ரெக்யூரிங் ஹை மாய்ஸ்டர்ஸ் அண்ட் ஆக்சிஜன் பேரியர் அண்ட் ஹை ஹாட் டேக் ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த ஸ்டாக் இன்றைக்கி 10% வரைக்கும் ஏற வச்சுருக்கு. அடுத்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், இந்த ஸ்டாக் வந்து நியூவாக இன்றைக்கி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஸோ இது இன்றைக்கி 9% கெயின் ஆயிருக்கு, 959 அப்படிங்கிற லெவலில். இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி க்ளோஸான மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் எல்லாமே வந்து 7% ஏறி இருக்குது. டிசிஎஸ் கோல் இந்தியா டாடா ஸ்டீல் கோட்டாக் பேங்க் ஹீரோ மோட்டர் கம்பெனி சிப்லா விப்ரோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பாரதி ஏர்டெல் எல்லாமே டாப் கெய்னர்ஸ். லாசஸ்னால் அது இன்ஃபி இன்ஃப்ராடெல் சன்ஃபார்மா கேஎல் எஸ் பேங்க் ஐயூசி ஓஎன்ஜிசி டைட்டன் பிபிசிஎல் ஜி, இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸ்ஸு. இன்னொரு விஷயம், நான் வந்து ரெயின் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் வந்து இந்த ஹை லெவலில் வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 136 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 136.15 அப்படிங்கிற லோ லெவலை வந்து கட் பண்ணாமல் 147 வரைக்கும் ஹை போயிட்டு 137 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் மார்னிங் வாட்ச் பண்ணேன். ரென்கோவில் இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுத்துச்சு. நான் அதை உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. அதே மாதிரி பிசி ஜுவல்லர்ஸ் கூட பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் சில ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்ஸை அடுத்த நாள் நம்ம வாட்ச் பண்ணுறோம், அது நல்லா சக்ஸஸ் கொடுக்குது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் நம்ம ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை அடுத்த நாள் ட்ரேடிங்க்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கூட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி வந்து 52 மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகள் இன்ஃபி டிசிஎஸ் பிசி ஜுவல்லர் டாடா மோட்டார்ஸ் ஹீரோ மெட்ரோபோலிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டாடா ஸ்டீல் ரிலையன்ஸ் எஸ்பிஐ பேங்க் மாருதி இதெல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. பிசி ஜுவல்லர் சுஸ்லான் ஆர்விஎன்எல் ஐடியா டாடா மோட்டார்ஸ் ஆர்காம் அத்தானி பவர் இன்ஃபி பீம் இன்ஃபி அசோக் லேலான் எல்லாமே வால்யூம்லேயும் ஆக்டிவாக இருக்குது. 52-week ஹை அண்ட் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 22 ஸ்டாக் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் ஆல்கில் அமினன்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஆதித்யா பிர்லா சன்லைஃப் நிஃப்டி ETF ஜில்லெட் இந்தியா காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் கஜா செராமிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து இன்ஃபோ எட்ஜி பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் சிமெக்ஸ் லிமிடெட் ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் ஜோடியா கிளாத்திங் இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோ மொத்தம் 34 ஸ்டாக்ஸ். அதில் மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் வந்து இன்றைக்கி 52-week லோ டச் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து காக்ஸ் அண்ட் கிங்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த பங்குகள் எல்லாம் 52 வீக் ஹையையும் 52 வீக் லோவையும் டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ .24 24 உயர்ந்து 69.42 ரூபா இன்றைக்கி உயர்ந்திருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 0.36% பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்டிஎஸ்சி மட்டும் 8 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 36 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து 298 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 1 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ஏஷியன் மிக்சரில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கோல்டு சில்வர் ஸ்டில் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆயிருக்கு. குளோபல் வைஸில் க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாக இருக்குது. இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் க்ரூட் நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் அலுமினியமும் லெட்டும் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மாதிரி ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.